இயேசுமசியாவுக்கு புகழ். மாணவர்களே, ஒரு சின்ன ஜபத்தை செய்துவிட்டு நம்முடைய வகுப்பை தொடங்கலாம். கருணை வடிவா மறைவா, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கின்றோம். இந்த நான்காம் வகுப்பிலே உம்முடைய வார்த்தையை தெரிந்து கொள்வதற்காக மறைக்கல்வி மாணவர்களாக கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக உம்மிடம் நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் கற்றுக்கொள்கின்ற பாடங்களை எங்கள் மனதிலே பதித்து எங்கள் வாழ்விலே கடைபிடிக்க கிருபை தாரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்களுடைய சிந்தனைகளை நீர் செம்மைப்படுத்தியருளும். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். அன்பான மறைக்கல்வி மாணவர்களே, நாம் இப்போது நான்காம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று இங்கு வந்துள்ளோம். உங்கள் அனைவருக்கும் மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை நான் அறிவேன். உங்களுடைய மனதில் பார்த்தா, உங்களுடைய முகத்தில் பார்த்தாலே புன்னகையோடு இருக்கின்றீர்கள். மறைக்கல்வி கேட்க காண ஆர்வமாக இருக்கின்றீர்கள் என்பதை நான் அறிகின்றேன். நம்முடைய இந்த நான்காம் வகுப்பிற்கான ஒரு மைய கருத்து ஒன்று உண்டு. நாம் கற்றுக்கொள்கின்ற அனைத்து பாடங்களுக்கும் சேர்த்து ஒரு மைய கருத்து ஒன்று உண்டு. அதுதான் வாழ்வின் நீரோடைகள். என்ன சொல்லுங்க? வாழ்வின் நீரோடைகள். வாழ்வின் நீரோடைகள் அப்படின்னா என்ன? சரி, அதுக்கு நம்ம ஒரு சின்ன உதாரணத்துக்கு போகலாம். நீங்கள் எல்லாரும், பிள்ளைங்க எல்லாரும் வந்து வீட்டிலிருந்து கொஞ்சம் தொலைவில் வந்து ஒரு பிளே கிரவுண்டில் விளையாடிட்டு இருக்கீங்க. ஒரு ரெண்டு மணி நேரம் விளையாடினதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நல்ல தண்ணீர் தாகம் அடிக்கிறது. பக்கத்தில் எங்கேயும் குடிக்கிறதுக்கு வசதி இல்லை. அப்போதான் உங்களுக்கு தெரியுது அந்த விளையாடுற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு நீரோடை வந்து இருக்குது. அப்போ நீங்கள் எல்லாரும் உடனே போய் உங்களுடைய தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக அந்த நீரோடையில் இருந்து எடுந்து தண்ணீரை ஆவலோடு பருகுகின்றீர்கள். அப்போ உங்களுடைய மனதில் வந்து மகிழ்ச்சி வருகிறது. இந்த சூழ்நிலையிலே நாம் பார்க்கும்போது உங்களுடைய தாகத்தை அந்த நீரோடை தணித்திருக்கிறது. அதே போன்று நம்முடைய வாழ்வின் நீரோடை என்பது நம்முடைய வாழ்வின் தாகத்தை தணிப்பது. நம்முடைய வாழ்வின் தாகத்தை எவ்வாறு நாம் தணித்து கொள்ளலாம் என்றால் அந்த வகுப்பிலே நாம் அதை பற்றி கற்றுக்கொள்கின்றோம். அதற்காக ஒரு சில கருத்துக்களை இந்த நான்காம் வகுப்பின் புத்தகத்தின் மைய கருத்தாக உங்களுக்கு சொல்ல விளைகின்றேன். ஒன்றாவது, ஈசோ ஒரு நீரோடை. என்ன? ஈசோ ஒரு நீரோடை. இரண்டாவது, திருச்சபை நம் வாழ்வுடைய நீரோடை. மூன்றாவதாக, அருளடையாளங்கள் நம்முடைய வாழ்வின் நீரோடைகள். இப்போ அன்பு மாணவர்களே, ஒரு முறை கூட சொல்லுங்க, நான்காம் வகுப்பின் மைய கருத்து என்ன? வாழ்வின் நீரோடைகள். அந்த வாழ்வின் நீரோடைகளுக்கு உள்ளாடி என்ன சிந்தனைகள் எல்லாம் வருது? மூன்று சிந்தனைகள் நாம் பார்த்தோம். ஒன்றாவது, ஈசோ நம் வாழ்வின் நீரோடை. இரண்டாவதாக, திருச்சபை நம் வாழ்வின் நீரோடை. மூன்றாவதாக நாம் பார்த்தது, அருள் அடையாளங்கள் நம் வாழ்வின் நீரோடை. இந்த மூன்றுமே ஆகும். அன்பு பிள்ளைகளே, இப்போது நாம் முதலாவது பாடத்திற்குள் போகலாம். நம்முடைய முதலாவது பாடத்தின் தலைப்பு ஈசோ வாழ்வின் ஊற்று. என்ன திரும்ப சொல்லுங்க? ஈசோ வாழ்வின் ஊற்று. இந்த பாடத்திற்கு போவதற்கு முன்னாடி நாம் ஒன்று சின்ன உதாரணம் வாயிலாக இந்த பாடத்துடைய மைய கருத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் ரோஜா செடி ரொம்ப பிடிக்கும் தானே? நாம் திருவிழா அல்லது வாவுபலி பொருட்காட்சி எல்லாம் போகும்போது அங்கிருந்து விதவிதமான வண்ண மலர்கள் உள்ள ரோஜாக்களை நாம் வாங்கி வருகிறோம். அதை எவ்வாறு அவர்கள் உருவாக்குகிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். அதற்கான டெக்னாலஜி பட்டிங் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். பட்டிங் என்றால் செடிகளை ஒட்ட வைத்து வளர்த்திருப்பது என்பதாகும். அதற்காக சாதாரணமாக என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு சாதாரணமான ஒரு ரோஜா செடியுடைய தண்டு வேரோடு சேர்த்து எடுத்துவிட்டு புதிய வண்ண மலர்கள் பூக்கின்ற செடியுடைய சின்ன தளிர் கிளையை எடுத்து இந்த சாதாரண செடியுடைய சேர்ந்து ஒட்டி வைப்பார்கள். அதை சிறிதாக கீறலிட்டு இடையிலே ஒட்டி வைத்து அதை நன்றாக கட்டி வைப்பார்கள். அதன் பின்பு அதனை ஒன்றிரண்டு வாரங்கள் நன்றாக கவனித்து உரமிட்டு தண்ணீரிட்டு வளர்த்திருப்பார்கள். அப்போது அந்த புதிய ஒட்டப்பட்ட தளிரானது அந்த சாதாரண ரோஜா செடியிலிருந்து தான் தனக்கு தேவையான சத்தை எடுத்து புதிதாக வளர்கின்றது. புதிதாக வளர்ந்து புதிய விதவிதமான ரோஜா மலர்களை தன்னுள்ளே அது கொண்டு நம்மை மகிழ்விக்கிறது. இதே போல தான் நம்முடைய இந்த பாடத்திலும் ஈசோவை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பாடத்தில் உள்ள மைய கருத்தை உங்களுக்கு சொல்வதற்கு முன்னாடி
கடவுள் கூறிய ஒரு இறைவார்த்தையை கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் நற்செய்தி 15:1-3 வரை உள்ள இறைவார்த்தைகள் இவ்வாறு கூறுகின்றன. உண்மையான திராட்சை செடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடம் உள்ள கனி கொடாத கொடிகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனி தரும் கொடிகளையோ மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார் என்பதாகும். பிள்ளைகளே, இந்த விவிலிய வார்த்தைகளிலிருந்து உங்களுக்கு என்ன புரிந்தது? நானே திராட்சை செடி. அப்போது யார் திராட்சை செடி? ஈசோ என்பது திராட்சை செடியை இங்கு குறிக்கிறது. அப்போ அதன் கிளைகள் எல்லாம் யாரு? அதன் கிளைகள் எல்லாம் வந்து நாம் தான் அதன் கிளைகள். அப்போ நாம் முதல்ல சொன்ன உதாரணத்தை போல ஈசோவோடு நாம் சேர்ந்திருக்கும் போது நாம் கனிகளை கொடுக்க இயலும் என்பதை தான் இந்த இறை வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்பு பிள்ளைகளே, அப்போ திராட்சை செடி தாய் செடியோடு அதன் கிளைகளும் இணைந்து இருக்கும்போதுதான் நமக்கு பலன் தரும். இப்போ தாய் செடினா என்ன? தாய் செடி என்பது வேரும் அதன் முக்கியமான தண்டு பகுதியும் தான். அது கிளைகள் அந்த தண்டும் வேரோடு சேர்ந்து இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு திராட்சை செடியிலிருந்து திராட்சை பழங்கள் அதாவது கனிகளை நாம் பெற இயலும். அப்போ இந்த கிளைகள் தண்டிலிருந்து நீக்கப்பட்டால் என்ன ஆகும்? ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு கிளையை வந்து முறிச்சிடுறீங்க, அப்போ என்ன ஆகும்? அந்த கிளை வந்து உலர்ந்து போகும். அதுபோலத்தான் எப்போவும் நாம் ஈசோவை விட்டு அகன்று போகின்றோமோ அப்போது நம்முடைய வாழ்வும் கடவுளிலிருந்து அகன்று நம்முடைய வாழ்வு இல்லாமல் போய்விடும். அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ பிள்ளைங்கள என்ன செய்யணும்? ஈசோவோடு இணைந்து இருக்கணும். சரியா? அப்போ இந்த பாடத்தில் நாம் இதை ஒரு முக்கியமான கருத்தாக மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பு பிள்ளைங்களே, நான் இப்போ சொன்ன வார்த்தைகளை நம்முடைய விவிலியத்திலிருந்து நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகின்றேன். யோவான் நற்செய்தி 15:5-6 வரை உள்ள இறைவார்த்தைகள் இவ்வாறு கூறுகின்றன. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கொடியை போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கொடிகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும் என்பதாகும். அப்போ அன்பு பிள்ளைங்களே, நாம் ஈசோவோடு சேர்ந்து இருப்பது என்பது மிகவும் அவசியம். நீங்கள் இந்த இறை வார்த்தையில பார்த்தீங்க, கடவுளை விட்டு நாம் அகன்று இருந்தால் என்னாகும்? நம்முடைய வாழ்வு இல்லாமல் போய்விடும். நம்முடைய திராட்சை செடிகள் எப்போது வந்து அந்த கிளைகள் வெட்டப்பட்டு தீயிலிடப்படுகின்றனோ அவை கருகி ஒன்றும் இல்லாமல் போவதைப் போல நம்முடைய வாழ்வும் வந்து ஒன்றும் இல்லாமல் போய்விடும். சரி, இப்போ உங்களுடைய மனதில் ஒரு சின்ன பயம் வந்திருக்கலாம். அப்போது கடவுளோடு சேர்ந்து நான் இருக்கணும், கடவுளோடு சேர்ந்து இல்லாமல் போய்விட்டால் என்னுடைய வாழ்வு இல்லாமல் போய்விடும். அப்போது எப்படி நாம் கடவுளோடு சேர்ந்து இருப்பது என்று உங்களுடைய மனதில் ஒரு கேள்வி இருக்குது, அப்படிதானே பிள்ளைங்களா? நாம் இப்போது அதை குறித்து பார்ப்போம். எப்படி நாம் ஈசோவோடு சேர்ந்து இருப்பது என்றால், ஈசோவுடைய கட்டளைகளை நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். ஈசோ நமக்கு 10 கட்டளைகளை தந்தார் இல்லையா? அந்த 10 கட்டளைகளை நாம் பின்பற்றி வாழ்ந்தால் ஈசோவோடு நாம் சேர்ந்து இருக்க முடியும். நாம் கடவுளுடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து வாழும்போது நாம் இறைவனோடு ஈசோ மிசிகாவோடு சேர்ந்து நாம் வாழ முடியும். அப்போ ஈசோவுடைய கட்டளைகளுடைய மைய கருத்து என்ன? ஈசோவை நாம் அன்பு செய்வது, இது ஒன்றாவது. இரண்டாவதாக, நம்மை நாம் அன்பு செய்வது போல நம் அயலாரையும் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்ற இரண்டு கட்டளைகள் தான் இந்த 10 கட்டளைகளுடைய சுருக்கமாகும். அப்போ இந்த இரண்டு காரியங்களையும் நாம் கடைபிடிப்போமானால் கடவுளுடைய நீரோடையை நாம் உள்வாங்க முடியும். ஈசோ நம்முடைய வாழ்வின் ஊற்று என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்பொழுது நாம் நல்ல திராட்சை செடியாக, நல்ல கனிகளை தரக்கூடிய திராட்சை செடியாக நாம் மாறுவோம். அன்பு பிள்ளைகளே, நாம் ஈசோவோடு சேர்ந்து நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வது எவ்வாறு என்பதை குறித்து நம் ஒரு இறைவார்த்தை குறித்து நாம் பார்க்கலாம். யோவான் நற்செய்தி 10:10 இறைவார்த்தை இவ்வாறு கூறுகிறது. நான் அவர்கள் வாழ்வை பெறும் பொருட்டு அதுவும்
நிறைவாக பெரும்பெருட்டு வந்துள்ளேன். இவ்வாறு அந்த இறைவார்த்தை நமக்கு இறைவாழ்வை பற்றி சுட்டி காட்டுகின்றது. இப்போ அன்பு குழந்தைகளே, இதுவரை நாம் பாடத்தில் கற்ற விஷயங்களை ஒருமுறை கூட பார்க்கலாம். ஈசோ வாழ்வின் நீரோடை என்பதை குறித்து நாம் இந்த பாடத்தில் பார்த்தோம். அப்போ திராட்சை செடியும் அதன் கிளைகளும், இதுதான் நம்முடைய அந்த பாடத்தில் குறிப்பிடப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி. அந்த திராட்சை செடி யார்? அவர்தான் வந்து ஈசோ. அதன் கிளைகள் யார்? நாம் தான் அதன் கிளைகள். அப்போ இந்த பாடத்தில் நாம் என்ன பார்த்தோம்? ஈசோ, திராட்சை செடி, அதன் கிளைகள் யார்? நாம். அப்போ இந்த திராட்சை செடி எப்போ நல்ல பலனை தரும்? அதன் கொடியோடு சேர்ந்து இருக்கும்போது அதன் கிளைகள் பலனை தரும். எப்போது திராட்சை செடி பலனளிக்க முடியாது? எப்போது ஒரு கிளை அதனுடைய செடியிலிருந்து துண்டிக்கப்படுகிறதோ அல்லது அதை வெட்டி எரிந்து விடுகிறோமோ அப்போது கருகிவிடும். இது நமக்கு தெரிஞ்சது தானே. அப்போ அந்த திராட்சை செடி நமக்கு பலன் தர முடியாமல் போய்விடும். ஆகவே நாம் இப்பாடத்தில் பார்த்த முக்கியமான செய்தி என்னவெனில், நாம் ஒரு கனி தரக்கூடிய ஒரு நல்ல பிள்ளைகளாக, ஈசோவுக்கு பிடித்த நல்ல பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால் கடவுளுடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதை குறித்து இந்த பாடத்தில் நாம் பார்த்தோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பார்த்த முதலாம் பாடத்தினுடைய ஒரு பகுதி இன்றைக்கு நிறைவடைகிறது. இதனுடைய இன்னொரு பகுதியை நாம் அடுத்த வகுப்பிலே நாம் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் நான் தரப்போகிறேன். இந்த டாஸ்க் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாகும். டாஸ்க் என்ன அப்படின்னா, யோவான் நற்செய்தி 10:10 இறைவார்த்தையை நீங்கள் வாசித்து அதை ரெக்கார்ட் செய்து அதை வாட்ஸ்அப் வாயிலாக உங்கள் ஆசிரியருக்கு நீங்கள் கண்டிப்பாக உடனே அனுப்ப வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு ஆசிரியர் வருகை பதிவேடு செய்வார். ஆகவே மாணவர்கள் கண்டிப்பாக உடனே என்ன செய்யுங்க, யோவான் நற்செய்தி 10:10 இறைவார்த்தையை நீங்கள் விவிலியத்தை பார்த்து வாசித்து அதை மொபைலில் பதிவு செய்து வாட்ஸ்அப் வழியாக அனுப்புங்க. அன்பு பிள்ளைகளே, இந்த பாடத்துடைய இன்னொரு பகுதி, அதாவது நாம் திராட்சை செடி மற்றும் அதன் கிளைகள், திராட்சை செடி என்பது ஈசோ, அதன் கிளைகளாக நாம் இருக்கிறோம், அது எவ்வாறு இருந்தால் நாம் பலன் பெற முடியும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்த வகுப்பிலே ஈசோ எவ்வாறு தந்தையோடு சேர்ந்து பலன் தரும் விதத்திலே இருந்தார் என்பதை குறித்து நாம் அடுத்த வாரத்திலே அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். இப்போது அன்பு பிள்ளைகளை எல்லாரும் எழும்புங்க, நாம் ஒரு சிறிய ஜெபம் வாயிலாக இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம். அன்பு ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த பாடங்களை, குறிப்பாக திராட்சை செடி என்ற உம்முடைய சிந்தனை வாயிலாக, திராட்சை செடியும் அதன் கிளைகளும் எவ்வாறு இணைந்து இருந்தால் பலனளிக்குமோ, அதுபோல ஆண்டவரே உம்மோடு சேர்ந்து நாங்கள் இணைந்திருக்கும் போது எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் பலன் பெற முடியும் என்பதை அறிகின்றோம். அன்பு ஆண்டவரே, எங்கள் அனைவரையும் காத்து நீரே வழிநடத்தும். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன். இயேசு மசீயாவுக்கு புகழ்.